Hello friends, welcome to Yummy Foodie by Pooja. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஃபட்டாஃபட் சட்னின்னு சொல்லுவோம். இது ஒன்றும் இல்லைங்க, கேப்சிகம் சட்னி தான். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறது பார்த்துடலாம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து, அப்புறம் வந்து பெரிய ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், கேப்சிகம் ரெண்டு, தக்காளி, கருவேப்பிலை 4 to 5 பல்லு பூண்டு, அப்புறம் ஒரு 4-5 வரமிளகா. இதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்துருக்கேங்க. இதுக்கு ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டோங்க. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, நான் முழு உளுந்து தான் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அதே 1 டேபிள் ஸ்பூன் என்ன ஸ்பூன் எடுக்கிறீங்களோ எல்லாமே அதே ரேஷ் கணக்கு தான். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், அதுலேயே ஒரு 4 பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் ஆட் பண்ணிவிடுங்க. அப்புறம் வரமிளகா, நான் வரமிளகா விதை கொஞ்சம் இருந்ததுன்னு சொல்லிவிட்டு நான் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வதக்கிடுங்க. இதெல்லாமே வந்து எண்ணெயில் கொஞ்சம் நல்லா அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் வதங்கிடணும். ஏன்னா கடலைப்பருப்பு இதெல்லாம் நம்ம அரையும் போது அப்படியே முழுச்சு முழுச்சு நின்றுடும். ஸோ எண்ணெயில் வதக்கும் போது நல்லா இதாகிடும். அது கூட ஒரு பவுல் வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே நம்ம அரைக்கிறதுனால ரஃப்லி சாப் பண்ணால் போதுங்க நீங்கள். ஸோ இதுவும் வதங்கிடுச்சு. இது கூட நான் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு சின்ன தக்காளிங்க. இதையும் சேர்த்து தக்காளியில் இருக்கிற ஜூஸ் கூடயே இந்த எண்ணெயும் எல்லாம் சேர்ந்து வதங்கணும். இது வதங்கிறதுக்கு நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கிடுங்க. இதையும் சில பேர் பச்சை மிளகாய் ஆட் பண்ணுவாங்க, பட் வந்து நம்மளுக்கு கேப்சிகம்லேயே அந்த ஒரு பெல் பெப்பர் ஸ்மெல் ஒன்று இருக்குங்க, அதனால் நான் அதை ஆட் பண்ணலை. நான் வந்து வெறும் வரமிளகா மட்டுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா அதில் வரமிளகா ப்ளஸ் ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த மாதிரியும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸிங்க. வதக்கிற டைம் மட்டும்தான், குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு பவுல் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, பிகாஸ் தெரியாது அவங்களுக்கு. எல்லாமே நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணிடுறீங்க. இந்த கேப்சிகமில் வந்து நிறைய சோர்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ் அண்ட் ஃபைபர் இருக்குது, அதனால் நீங்கள் கண்டிப்பாக கிட்ஸுக்கு இதை கொடுத்து பழக்குங்க. இந்த மாதிரி சட்னி நம்ம வந்து ஒரே ஐட்டமாக பண்ணாமல் ரெசிபீஸாக நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸாக பண்ணி நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பாக குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, போரும் அடிக்காது. ஆக்சுவலி நான் உங்களுக்கு கேப்சிகம்லேயே நான் நிறையா வெரைட்டிஸ் இப்போ நான் அப்லோட் பண்ணுறேன், உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு எல்லாமே எண்ணெயில் இதாகி ஒரு கிளேஸ் எஃபெக்ட் வந்திருக்கு இல்லைங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 2 சின்ன பீஸ் வந்து புளி நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்க்ரீடியன்ஸில் ஆக்சுவலி சொல்ல மறந்துட்டேன். ஸோ இப்போ நான் ஆட் பண்ணிக்கோங்க, 2 சின்ன புளி. அது வந்து ஒரு புளிப்பு ஒரு சாப்பிடும்போது உங்களுக்கு லைட்டாக வர்றதுக்கோசம்னா நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு, தக்காளியும் எல்லாம் நல்லா மேஷ் ஆகிடுச்சு. கேப்சிகம் வந்து சீக்கிரமாக வெந்துடுங்க, அதனால தான் நான் கடைசியாக ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து இப்போ நான் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா அரைச்சிடலாம். நான் வந்து இதை உங்களுக்கு அரைச்சிட்டு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா நைஸாக ஸ்மூத்தாக இந்த மாதிரி அரைச்சிருங்க. இப்போ இதை வந்து நம்ம டெம்பரிங் பண்ணிடலாம், தாளிச்சிடலாம். ஸோ அதுக்கு இப்போ நம்ம என்னென்ன தேவைன்னா கொஞ்சம் எண்ணெய் எடுத்துருக்கேன், அதில் கடுகு உளுந்தம்பருப்பு மட்டும் போட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது நல்லா வெடிச்ச உடனே தாளிச்சிருங்க. சட்னியில் ஊட்டினீங்கன்னா வேறு லெவல், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.